செங்கல்பட்டு மாவட்டம் பாலூரை அடுத்த மேலச்சேரி மேட்டுத்தரு பகுதியை சேர்ந்தவர்தான் கார்த்திக், வயது 26. இவர் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கணித ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியை சேர்ந்த கணவனை இழந்த 35 வயது பெண் தனது ஒரே மகனோடு வசித்து வருகிறார். இவர் அருகிலுள்ள சத்துணவு மையத்தில் பணியாற்றியும் வருகிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கார்த்திக் அந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று, "நான் ஆன்லைன் வகுப்பு எடுத்து வருகிறேன், உங்கள் மகனை என்னுடன் வீட்டுக்கு அனுப்பி வையுங்கள், நான் அவனுக்கு ஆன்லைன் வகுப்பு சொல்லித் தருகிறேன்" என்றும் கூறியுள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணோ செங்கல்பட்டில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் தன்னுடைய மகனுக்கு தற்போது பள்ளிகள் திறக்கப்படாததால் கார்த்திக் வீட்டுக்கு ஆன்லைன் வகுப்புக்கு அனுப்பியும் வைத்தார். கடந்த 3 மாதங்களாகவே ஆன்லைன் வகுப்புக்கு சென்ற மகன் சில நாட்களாகவே வீட்டில் சகஜமான நிலையில் இல்லாமல் சோர்வுடனும் காணப்பட்டான். அடிக்கடி வாந்தி எடுத்து கொண்டு இருப்பதை பார்த்த அந்த பெண் தன்னுடைய மகனிடம் இது குறித்து விசாரித்தும் உள்ளார். கார்த்திக் தனது உடல் ஆசைக்காக 13 வயது சிறுவன் என்றும் பாராமல் கடுமையாக தாக்கி வலுக்கட்டாயமாக பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டு அதை புகைப்படம் எடுத்து வைத்து மிரட்டியதும் தெரிய வந்தது. இதனால் பதறிப்போன அந்த பெண்ணோ கார்த்திக்கின் வீட்டிற்கு சென்றார். அங்கு கார்த்திக் குளித்து கொண்டிருந்த நேரத்தை பயன்படுத்தி அவனது செல்போனை சோதனையும் செய்தார். தன்னுடைய மகன் சம்மதமாக இருந்த அனைத்து புகைப்படங்களையும் தனது செல்போனுக்கு அனுப்பி வைத்து சாமர்த்தியமாக அனைத்து ஆதாரங்களுடன் பாலூர் போலீஸ் நிலையத்தில் புகாரும் செய்தார். அதன் பேரில் போலீசார் கார்த்திகை போக்சோ சட்டத்தின் கீழ் கைதும் செய்துள்ளனர்.